Kasturi. சேலைதான் ஓடாதோ விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அக்ஷதை போடாதோ. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி. நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடர்கிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி. என்ன அப்பா இங்க வரவழைக்க? உங்க அப்பாவை அங்க அனுப்பி வச்சிருக்காரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? எனக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு நாள் நான் ஆபீஸ்ல இல்லனா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஐயோ சாரிங்க, நீங்க அங்க இல்லாட்டி ஒரு வேலையும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். மாமாவுக்கு பாவம் தெரியாது. நீங்க மாமாவுக்கு புரியற மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அவருக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. சரி சரி, வந்தது வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு நாளைக்கே ஊருக்கு போறேன். நாளைக்கே கிளம்பணுமா? ஆமா, எனக்கு ஒரு படி. நீதான் அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி அவரை சமாதானப்படுத்த சொல்ற. ஆனா என்ன ஆனா நீ இழுக்கிற? இல்ல, மாமாவுக்கு பேர குழந்தை வேணுமா? அதுவும் சீக்கிரத்துல வேணுமா? சீக்கிரமா வேணும்னா எங்கேயாவது போய் வாடகைக்கு தான் எடுத்துட்டு வரணும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு சொல்ல, பேர பிள்ளைக்கெல்லாம் இப்ப ஒண்ணு அவசரம் இல்லை. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்ல. இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, மாமா ஆசைப்படுறாங்க, அதான் உங்ககிட்ட சொன்னேன். கஸ்தூரி, எனக்கு இப்ப ரொம்ப வேலை இருக்கு. இப்ப ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல
எனக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும். என்னால அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓட முடியாது. ஒரே இடமா இருந்தாதான் ஒழுங்கா வேலை செய்ய முடியும். புரிஞ்சுதா? புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சா மட்டும் பத்தாது, அப்பாவுக்கு சொல்லி புரியவை. சரிங்க. இப்போ அங்க போய் நல்லா வேலை செஞ்சு பேரும் புகழும் வாங்கினா உனக்கு தானே பெருமை? ஆமாங்க, உங்களுக்கு பெருமைனா எனக்கும் பெருமைதான். ஆனா அதே நேரத்துல என்ன மறந்துடாதீங்க. வேலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பொண்டாட்டியும் முக்கியம்தான். நிச்சயமா கஸ்தூரி, இன்னும் சொல்ல போனா வேலையை விட பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியம். ஹலோ. ஹலோ, நான் தான் ரேகா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேனே தவிர ஏண்டா அனுப்பி வச்சோன்னு ஆயிடுச்சு. நீங்க பக்கத்துல இருக்கும் போது தெரியல, நீங்க தள்ளி இருக்கும் போதுதான் உங்க அருமை புரியுது. அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேனேன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் இல்லாட்டி எந்த வேலையுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். சரிங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் வர வேண்டாம். உங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரிங்க. 24 மணி நேரமும் வேலையை பார்க்காம டைமுக்கு சாப்பிடணும், கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். புரியுதா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி. நான் சொன்னேன்ல புது ப்ராஜெக்ட், அது விஷயமா தான் எங்க மேடம் பேசினாங்க. என்ன சீக்கிரமா வர சொல்றாங்க. சரி போயிட்டு வாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்துருங்க. இது அவ்வளவு சீக்கிரம் முடியாது கஸ்தூரி, லாங் ப்ராஜெக்ட். அது பாட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேரோட காலை பிடிச்சு இந்த ப்ராஜெக்ட் நான் பிடிச்சிருக்கேன். சரிங்க, எப்போ முடியுமோ அப்ப வந்து என்ன பாருங்க. பாவம் நீங்க, அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல. நான் உங்களுக்கு சத்தா ஏதாவது பண்ணி சாப்பிட கொண்டு வரேன். விடுங்க. என்னங்க நீங்க, யாராவது பார்க்க போறாங்க. விடுங்க. என்னங்க, விடுங்க. விடுங்க. என்னங்க, விடுங்க. மாமாவுக்கு பேர குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாரு. இருந்தாலும் பட்ட பகல்ல என்னங்க இதெல்லாம், யாராவது பார்க்க போறாங்க. விடுங்க, நான் அப்புறம் வரேன். விடுங்கண்ணா. சுகு, என்னங்க நீங்க, விடுங்க. ஐயோ, ஜோதி, ஜோதி, சீக்கிரம் வாடி, வா வா வா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இருக்காத பின்ன, நம்ம பிள்ளைய நினைச்சேன், சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி. அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம பிள்ளை எங்க வர வச்சது நல்லதா போச்சு. ஏன்? ராம் இப்ப கஸ்தூரி மேல ரொம்ப பாசமா இருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேனே. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? புருஷன் பண்ணி பேசிட்டு இருக்கும் நீங்க போய் ஒட்டு கேட்டீங்க. ஏண்டி, நான் என்ன அவங்க பேசுறத கேட்கணும்னா போனேன். ஏதோ அந்த பக்கம் போனேன், அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. ஆமா, நான் 1000 தடவை கூப்பிட்டாலும் உங்க காதுல விழாது. மத்தவங்க பேசுனது மட்டும் பளிச்சுன்னு கேக்குதாக்கும். உடனே ஒரு பேர புள்ளை பெற்று
நீங்க பேசுறது அவ காதல விழுந்துற போது. நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பெரியவங்க காதல விழுந்துற போதுன்னு பயந்து பயந்து பேசணும். இப்போ பிள்ளைங்க காதல விழுந்துற போதுன்னு பயந்து பயந்து பேசுறோம். எப்பதாண்டி நாம சுதந்திரமா பேசுறது? வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. ஏன் இப்ப எனக்கு என்ன வயசாயிடுச்சு? போய் உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, என்னன்னு தெரியும். கண்ணாடியில எதுக்கு பாவ சொல்றோம்? கொஞ்சம் நர முடி வந்திருக்கு, இதுக்கு போய் வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ற? டை அடிச்சுக்க வேண்டியதுதான். வயசானாலும் கிழவனுக்கு ஆசை மட்டும் போகல. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா. நான் என்ன தப்பு பண்ண? பெண் என்ன மாமா, அவர் அந்த ஊர்ல வேலையில பிஸியா இருக்கும் போது எங்க வர வச்சிட்டீங்களே, அதுவும் அவர் வர முடியாதுன்னு சொல்லி கூட எங்க வர வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? ஓ, இதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியா? நல்லா இருக்குமா நீ சொல்ற நியாயம்? நேத்து வரைக்கும் அவரை காணமேன்னு புலம்பிக்கிட்டு இருந்த, பாவ ரொம்ப வருத்தப்படுறியன்னு அவரை வர சொன்ன, எனக்கு இதெல்லாம் தேவைதாமா? இல்ல, எனக்காக தான் நீங்க அவரை வர சொல்லிருக்கீங்க, புரியுது. இருந்தாலும் அவர் பிஸியா இருக்குன்னு சொன்னதும் விட்டுற வேண்டியதானே? கட்டாயப்படுத்தி ஏங்க வர சொன்னீங்க, அது தப்பு தானே? இத கேக்கதாங்க வந்திய? ஆமா, தப்பு பண்ணா யார் வேணாலும் நியாயம் கேட்கலான்னு நீங்க தானே சொன்னீங்க? ஓ, இத வேற நான் சொன்னேன்னா? இனிமே நான் என்ன சொன்னேங்கறத எழுதி வச்சுக்கிறேம்மா, நான் சொன்னது எனக்கே மறந்து போச்சு. அவருக்கு அங்க எல்லா வேலையும் கெட்டு போச்சு மாமா. அவங்க ஓனர் அம்மா இப்பதான் போன் பண்ணி திட்டினாங்க. பாத்தியா, இதெல்லாம் கஸ்தூரி பேசல, உன் புள்ள கஸ்தூரிய ரூம்ல கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டுருக்கான், அதை அப்படியே வந்து இங்க ஒப்பிச்சுட்டான். மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க மாமா. அவரை அவங்க ஓனர் அம்மா செல்போன்ல திட்டும் போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன். அவனுக்கு ஒரு ஓனர் அம்மா இருக்காங்கன்றது இத்தனை நாளா எனக்கு தெரியாது, இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது. மாமா, அவர் உங்களை விட என்ன விட அதிகமா படிச்சிருக்காரு, நம்ம எல்லாரும் படிச்சதெல்லாம் சேர்த்து மொத்தமா படிச்சிருக்காரு. அவர் ஆபீஸ் உத்தியோகத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும் மாமா? ஓஹோ, அப்போ உன் புருஷன் விஷயத்துல நான் தலையிட வேண்டாம்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மாமா. ஆபீஸ் விஷயத்துல மட்டும் அவர் இஷ்டத்துக்கு விட்டுடுங்கன்னு சொல்ல வந்த. பாத்தியா ஜோதி, கஸ்தூரி இதெல்லாம் தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டா. மாமா, நான் எப்பவுமே அப்படிதான் மாமா. எங்க ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா பொம்பளைங்க எல்லாம் என்ன கூப்பிட்டுதான் பரிகாரம் கேட்பாங்க. நாலு விஷயம் தெரிஞ்ச பொண்ணுன்னு என்ன பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா மாமா. சரிம்மா, இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி அவரால 2-3 மாசம்ல இருக்க முடியாது. அவர் ஆபீஸ்ல ரொம்ப பிஸி மாமா. வீட்டுக்கு வந்தா 2-3 நாளும் இருந்துட்டு போட்டோம். அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நாளைக்கே கிளம்பிட்டோம் மாமா. சரிம்மா, நீ சொல்றது எனக்கு நியாயமா தான் படுது. ஆனா இந்த தடவை அவன் பொண்டாட்டியோட தான் கிளம்பணும். பொண்டாட்டினா யார் மாமா? நான் தானே. நீதாமா பொண்டாட்டினா வேற யார் நினைச்சுக்கிட்ட? அவனுக்கு அப்படி ஒண்ணு தனியா இருக்கான்னு. என் புருஷ அந்த விஷயத்துல எல்லாம் உத்தமர் மாமா. அவர் சாதாரண புருஷன் இல்ல, உத்தம புருஷன். இருக்கலாம், தப்பா அவன் போயிடுவானா?
அப்படி ஏதாவது நடந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்க இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை என்ன? அத மட்டும் பேசுங்க. பையன் மட்டும் ஊருக்கு போறானா இல்ல கஸ்தூரி கூட்டிட்டு போறானா? போனா கஸ்தூரியோட தான் போகணும், இல்லன்னா அவனுக்கு அந்த வேலையே வேணாம். டிராக்டர் ஒன்னு வாங்கி தரேன், இங்கேயே இருந்து நம்ம நிலத்தையெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டு. ஆஹா, நாம மட்டும் தப்பிச்சு போயிடலான்னு கணக்கு போட்டா அப்பா வேற ஒரு கணக்கு போடுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? பாத்தியா, நான் பாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், உன் புள்ள கூட்டிட்டு போறேன் இல்லன்னு ஏதாவது ஒரு பதில சொல்றானா? அவனை ஏதாவது சொன்னா நீ அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர. ஏங்க, நீங்க நாளைக்கே போகணும்னு சொன்னதுக்கு மாமா ஒத்துக்கிட்டாருல்ல, இப்போ மாமா சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்குங்க. என்னடா பேசாம இருக்க? சொல்லுங்க. நான் கஸ்தூரிய கூட்டிட்டு போறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாம. சரிப்பா, நான் கஸ்தூரிய கூட்டிட்டு போறேன். சரி, கஸ்தூரி கூட்டிட்டு போறதா இருந்தா 4 நட்சத்திரம் எல்லாம் பாத்துட்டு தானே கூட்டிட்டு போனோம். இரு, நான் பாத்துட்டு வரேன். அத்தை, அவர் என்னைக்கு என்ன கூட்டிட்டு போறாரோ அன்னைக்குதான் எனக்கு நல்ல நாள். ஆமா ஜோதி, எப்போ கஸ்தூரி இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அப்போவே நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போவே புறப்பட்டோம். டே ராம், நீ சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி கஸ்தூரியை கூட்டிக்கிட்டு ஒரு தடவை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வா. அம்மா கஸ்தூரி, போய் அப்பா கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு வா, அதான் மரியாதை. மாமா, எங்க அப்பா மேல என்னை விட நீங்க தான் ரொம்ப பாசமா இருக்கீங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நானும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுமா. உங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பார்த்து தான் உன்னையே என் மருமகளை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்பா இந்த பணியில நிக்கிற? ராத்திரியெல்லாம் தூங்காம வந்திருப்ப, போய் தூங்குப்பா, போ. தூக்கம் வரலமா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? அங்க எல்லாத்தையுமே அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே வருத்தமா இருக்கா? ஆமாமா, திடீர்னு அப்பா கூப்பிட்டதும் அப்படியே வர வேண்டியதா போயிடுச்சு. அங்க விட்டுட்டு வந்ததை பத்தி நீ கவலைப்படுற? இங்க கஸ்தூரி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு அப்பா கவலைப்படுறாரு. அப்பா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல? அம்மா, நான் உன்கிட்ட நிறைய பேசணும்மா. என் மனசுல இருக்கிறது எல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும்பா. உனக்கு எப்படிமா தெரியும்? பெத்தவளுக்கு புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா? நீ உன் கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேச போற? கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ விருப்பம் இல்லாதான் பண்ணிக்கிட்ட. இருந்தாலும் அம்மா சொன்னேங்கிறதுக்காக இப்ப நீ கஸ்தூரி மனசார ஏத்துக்கிட்டங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும்பா. எப்பவுமே புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம். அப்படி ஆரம்பிக்கிறவங்க வாழ்க்கை போக போக நல்லா இருக்கும்பா. இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே அப்பா கிட்ட கூட நான் எதையும் மனசு விட்டு பேசினதில்லை. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சதில்லைம்மா. இத பாருப்பா,
அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுப்பா. என்னங்க? நாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து அவனை படுத்து சொல்லு. இதோ வரோம். இத பாருப்பா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். என்ன, இப்ப போய் தூங்கலாம் வா. நடந்ததெல்லாம் அம்மா கிட்டயாவது சொல்லிடலாம்னு பார்த்தா அது கூட முடியலையே. சரி, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு. தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ கஸ்தூரி.